அரண்மனை என்னையவே வந்து வாடி போடி கேக்குறீங்களே, உங்களுக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா எவ்வளவு தெனாவட்டு இருந்தா என்னையவே வந்து வாடி போடி கேப்பீங்க. ஏமா, ஒரு ஆம்பளை கூட பக்கம் வந்தவன வாடா போடா ஏண்டா வந்த எதுக்கடா வந்த எப்படிடா வந்த திருட்டு பையனை கேக்குறியே, அப்ப இவ்வளவு நான் சும்மா இருக்க மாட்டேனாமா? உங்களை நான் கேக்குறேனா ஏண்டா வந்த எதுக்குடா வந்த இரவுல இந்த திருடான்னு கேக்குறேனா காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம்? ஒரு ஒரு அரண்மனைக்குள்ள இவ்வளவு பெரிய அரண்மனைக்குள்ள ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துக்கு வந்தது இல்லாமா? ஆமா, வந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அதை வெளிக்காட்டிக்காம யாரா நீ எதுக்குடா வந்த ஏண்டா வந்த நீ கேக்குறானா? எதுக்காக கேப்பா? எதுக்காக? அன்மானத்தை காப்பாத்திக்காக வேண்டி ஒரு ஒரு வயசு பொண்ணு கேப்பா. சரி, ஆனா நீங்க எந்த அர்த்தத்துல என்னை
ஆமே வாடி இரவில் வந்து நான் தாண்டி பயங்கிலும் அதை கேளடி மாடி போடுன பேசுறீங்களே எந்த உரிமையில ஒரு வார்த்தை இதுவரைக்கும் உன்னை நான் வாடி போடுன பேசிறேன் ஆமா ராசா நீதா சாட்சி இப்பதானே சொன்னீங்க இந்த புள்ளைய நான் வாடி போடுன்னு சொன்னாயா அது சொன்னியே சொல்லலையா ஒரு பொம்பள புள்ள இருக்கிற நேரத்துல நீ ஓன் ஜவுரித்துக்கு வந்து நுழைஞ்சிட்டு இருந்தா வந்தா எந்த பொண்ணுங்க மரியாதை கொடுத்து எந்த பொண்ணு மரியாதை கொடுக்க நீ உங்களுக்கு மரியாதை கொடுத்துறேன் பகல் நேரத்துல எல்லாரும் இருக்கிற நேரத்துல அரண்மனையில சரி அரண்மனை வாசல் முன்வாசல் திறந்து இருக்கிற நேரத்துல வந்து யார பார்க்கணுமோ அவங்கள பார்த்து பார்க்கிறதுக்காக வந்திருந்தீங்கனா உங்களுக்கு மரியாதை கொடுத்துறோம் சரி இரவு நேரத்துல இவ்வளவு பெரிய அரண்மனையில குறிப்பா நான் இருக்கிற இடத்தை தேடி வந்தா எந்த வயசு பொண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருக்காதா கண்டிப்பா பயத்தோட நீ இருக்கிற இடமோ தேடி வந்தேன்னு சொல்றீ இல்ல ஆமா நீ இருக்கிற இடம் தெரிஞ்சவனானே தேடி வர முடியும் ஓ அங்க ஒரு பாயிண்ட் இருக்கோ தெரிஞ்சவன தான் தேடி வந்தேனா ஆனா நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லங்க பார்த்ததே இல்ல எப்படி தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு ஏனா எனக்கு அண்ணன்மார்கள் ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் வந்தாங்கன்னு வெச்சுக்கங்கவே வெட்டி ஏழு கூரா போட்டுருவாங்க யார் உங்க அண்ணங்களா ஆமா உடம்பல உசுர இருக்கும் அவங்கள உள்ள பழகிட்டாங்கம்மா பேசாம இருப்பா அப்படி சொல்லாதீங்க அண்ணன்மார்கள் உறங்கிக்கிட்டு இருந்தாலும் கண்ணாரப்பாக பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஆமா தூங்குற மாதிரியே இருப்பாங்க உங்களுக்கு ஏழு பேர் அண்ணங்க இருக்காகன்னு தெரிஞ்சு வந்த நானு எப்படி தப்பிச்சு போற வழி தெரியாம உள்ள வந்திருப்பேன் பாருங்க தெரிஞ்ச தெரியாமல அரண்மனைக்குள்ள ஒரு வார்த்தை கேட்டேன் சொல்லுங்க இன்னைக்கு பார்த்து நீ வாடி போடுது கேக்குறீடான்னு ஆனா உண்மையிலே பெண் நான் இன்னைக்கு மதிக்கிறோம்மா ஒரு வார்த்தை உன்ன வாடி போடுது கேட்டது கிடையாது அப்புறம் இப்பதான் இந்த இரவில் வந்தவன் நான் தாண்டி எப்படி அதிகாரத்துல சொன்ன எதுக்காக எதுக்காக இரவு நேரத்துல செபரு கதவெல்லாம் வாச கதவெல்லாம் அடைச்சு வச்சிருவாங்க நீ சொன்னது மாட்ட கண்டது கடவு பாச்ச பள்ளி ஊரே மூச்சு எது உள்ள வந்துருக்காக வாச கடவு இரவு நேரத்துல அடைச்சு வச்சிருவாங்க அந்த அடைச்ச நேரத்திலேயே செவரேறு குதிச்சு வந்ததுனாலதான் சொன்னேன் நானு இரவில் வந்தவன் நான் தாண்டி செவர தாண்டி வந்தமா உன்ன பாக்குறதுக்காக எப்படி சொல்ல வர்றீங்களா சரி ஏதோ ஒத்துக்கறாங்க ஆனா எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்கன்னு தான் தெரியல நீ பாக்கத்தான் அம்மா என்னைய பாக்குறதுக்கு நீங்க யாருங்க இல்ல உரிமைக்காரனாமா உங்களை யாரு உரிமை இல்லாத இடத்துக்கு வர முடியுமா ஐயா எப்படி உரிமைக்காரங்களா உரிமைக்காரங்கனா பகல் நேரத்துல வர வேண்டியதானாங்க இரவு நேரத்துல வர்றதுக்கு காரணம் என்னங்க இருக்கு இரவு நேரத்துல வர காரணம் இருக்குதுமா ஆமா ஏனா என்ன காரணம் பகல் நேரம் உள்ளான ஆட்டத்துக்கு போயிருவேன் அப்படியா அம்மா கோலாட்ட ஒயிலாட்டம் அந்த மாதிரி ஆட்டத்துக்கு போயிருவேன் அப்படியா இந்த ஆட்டம் முடிஞ்சு ஒரு ஊர்ல உன்னை தேடி வந்தேன் உள்ளஞ்சில் கொண்டாட்டம்
உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மலையாவே ஓ உன் அன்பில் கண்ணீர் துளியாவே நீ இல்லை என்றால் என்னாவே நெருப்போடு வெந்தே மன்னாவே ராசாத்தி என்ன திரியலையா என்ன ரோசாப்பு அது புரியலையா அந்த உச்சி மனதினரு வித்திரியலையா அங்கு ஊர கண்ணில் ரசித்தது நினைவில்லையா நிசமாத்தான் அத மரம் வெற்றியா रसिक मनसे मनसे
நீ விரிஞ்சா அடி என்ன விட்டு நீ விரிஞ்சா ஏவையிரு போக மாடி ஓவையிரு போகட்டுமே நீ கொஞ்ச நாள் இருக்கட்டுமியா உயிர் உள்ளவரை உன்னை விட்டு உயிர் உள்ளவரை உன்னை விட்டு நான் பெரிய மாட்டென்று நான் பெரிய மாட்டென்று எனக்கு சத்தியமோ செய்தியடி சத்தியமோ செய்தியடி அந்த மீனாட்சி வாசலிலே அந்த மீனாட்சி வாசலிலே இந்த வெள்ளச்சாமி ஞாபகந்தா இந்த ராஜாவு ஞாபகந்தா सत्यमणिंग வெள்ளச்சாமி அண்ணனே உங்களை எனக்கு முன்பே தெரியும் எப்ப தெரியுமா அத திருட்டு பேடி எங்கள் ஊர் முத்தாளவன் கோவில் சாத்திரை திருவிழாவிற்காக சம்பாட்டாட வந்தீங்கல்ல அம்மா அப்பவே நான் உங்களை மறந்திருந்து பார்த்துட்டேன் ஆமா நான் உன்னை பார்க்கவே இல்லையே நான் மறந்திருந்த அவ்வளவு பெரிய கூட்டத்துல என்ன கண்ணுக்கு தென்பட முடியாதுல நான் ஆமா வெள்ளிகமா ஆமா எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இருந்தாலும் நீங்களே என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா ஆசை வச்சிருக்கீங்களா மறக்காம இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சின்ன சோதனை பண்ணி பார்த்தேங்க வேற ஒண்ணும் இல்ல ஏ வெள்ளிகமா சொல்லுங்க மறந்திருந்து பார்த்தேனே சொல்றீங்க ஒரு வார்த்தை ஓடி வந்த நான் தாண்டா வெள்ளிகமான சொல்லிருந்தீங்கனா இன்னைக்கு நான் இந்த நட்டண்ட சாமத்துல ஓ அரண்மனை செவரியது குச்சு நான் வீட்டுக்கு வந்திருப்பனா இங்க பாருங்க எனக்கு வந்து பேசணும்னு ஆசைதான் இருந்தாலும் அவள பெரிய கூட்டத்துல யாராவது ஒரு ஆளு அண்ணன்மார்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்கன்னு வெச்சுக்கங்க அது வேற பிரச்சனை இருக்குது ஆமா நம்மள பிரிச்சிருவாங்க சேர விட மாட்டாங்க இருக்கறீங்களா அதுக்காக நீங்க எப்படியும் என்ன மறக்காம இருந்தா என்ன தேடி அரண்மனைக்கு வருவீங்கன்னு நம்பிக்கையோட தாங்க காத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப நீங்களே தேடி வர மாட்டீங்க அரண்மனைக்குலயே உட்கார்ந்துக்கிறது எங்க நான் பொம்பளப் புள்ள தேடி வர முடியுமா அம்மா अनेर இப்பவும் அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க பார்த்தா வீசுன கை வெறுங்கையும் எல்லாம் வந்திருக்கீங்க பிள்ளைகமா சொல்லுங்க இப்படி நினைச்சறாத உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை வாங்கிட்டு வந்தேன் உன்னோட அரண்மனை சபர ஏறையிலே அதல தூக்க முடியல அப்படி நீ ஒன்னு ரெண்டு கேட்றதையில பாக்கெட்ல வச்சிருந்திருப்பேன் நீ மூட்டை கட்டியில கேப்பேன் அதனால மூட்டை கட்டி அரண்மனைக்கு பின்னாடியே போட்டு வந்துட்டேன் அப்படியா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வண்ண மகளத்துக்கு தா வள்ளியம்மா वांगी वंदे நான்தா வெள்ள சாமிங்கிறது கடையால இது போதுமா இன்னும் உனக்கு செய்யற அடுத்து சொல்லட்டுமா இல்லங்க ஏன் வெள்ள சாமிக்கு எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதன்னு அவருக்கு எல்லாமே தெரியும் அத
நால அனைத்து பொருளுமே வாங்கிட்டு வந்திருப்பார் நம்பிக்கை நீ மட்டும் இன்ன வரைக்கும் இது சொல்லல கேக்குதுங்க வேற எதுவும் வேணாம் நாங்க வந்து டீ கடை வள்ள சாமியா இல்ல வரகு கடை வள்ள சாமினு பாத்துறோம் நான் வெல்லே நான் சக்கப்பட்டி காரைய முயற்சி பண்றாங்க இன்னும் ஒண்ணுதானே விட மாட்டேன் விட மாட்டேன் வெளிக்குமா சொல்லுங்க வருஷங்களச்சும் நான் பாக்க வந்திருக்கறனே இமேல் உங்களுக்கு கொஞ்சம் கூடவா பாசம் இல்ல பாசம் இல்லாமே அங்க நீங்க ஆம்பளை பட்டுன்னு சொல்லிட்டீங்க ஆமா நான் பொம்பளப் பிள்ளை இல்லையா அதனால பட்டுன எதை வெளியில சொல்லிர முடியாதுங்க வெக்கமா இருக்குதா இல்லங்க அப்படி இல்லங்க வேமா சொல்லிரமா நின்ன நான் நம்ம தானங்க சொல்ல முடியும் ஆமா அதனால உங்க மேல பாசம் இல்ல நினைச்சிராதீங்க அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க எப்படி தெரியுமா எப்படி முத்துமணி மாலை பாசம் உங்க மேல வச்சிருக்கீங்க ஆமா அப்படியா வெள்ளியம்மா உம்மேல அழுப்பு கிடந்த பாசம் இருக்குது வெள்ளியம்மா அப்படியா இப்படி தெரியும் எவ்வளவு பாசம் இருக்கு மயக்கே மின்னே
கண்ணே மயக்கமின்ன இந்த மௌனம் என்ன பணி மாளிகை தான் கண்ணே சர்க்கரை பந்தன்னா उन्नीय இருந்தால் 5 வயசு அறியா பருவத்துல பழகிட்டு நீங்க பாதைக்கு விட்டுட்டு போயிட்டீங்க சரி அதுக்கு அப்புறம் என்ன வந்து பார்க்கவே இல்ல அண்ணன்மார்கள் தான நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து வளத்ததால அண்ணன்மார்கள் தானங்க பார்க்கவறல இருந்து காட்டிர மடத்துறானே நினைச்சிட்டே நீ அதனால அவங்க பாசம் கொஞ்சம் தடுக்குதுங்க வேற ஒண்ணு இல்ல உங்க அண்ணன்மாக வைத்த பாசத்தை விட உமேல அதிக பாசம் வச்சனால தான் ஊரே போனால பரவாயில்லை உங்க வீட்டுக்கு நான் வந்தேன் நீ மட்டி ஏ கூட வரலgina இந்த இடத்தை உயிர விட்டுவேன் இங்க பாருங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணன்மார்கள் ஏ மேல வச்சிருக்க பாசத்தை விட சரி உங்க மேல நான் அளவுக்கு அதிகமாவே பாச வச்சிருக்கேன் எப்படி எப்படி தெரியுமா இத்தனை நாளங்கி இருந்த எங்க நிலையே விழுந்த இத்தனை நாளங்கி இருந்த எங்க நிலையே விழுந்த என்ன பக்கம் திரும்பி நாளோட சந்தா ஓ முகந்தா என்ன கண்ணில் தெரியுது கையில தொட்டா கரஞ்சு போகுதுமா उन्मानी
ये अनुमति इल्लाम उंगो सुंड वरल कूड ये मेल पड़कूडादु उंगो नलल कूड ये मेल ये अनुमति इल्लाम पड़कूडादुनु उरुदी सोन्नींगना उंगो कूड ना वर्रेंग अप्पडिया पड़ाद विल्लेंगमा अडी वडमे मेले हास वच्चा उरुनडीगिल तोट्टु रुपे वडमे मेले हास वच्चा उरुनडीगिल तोट्टु रुपे मनसु मेले हास वच्चेटी ये विल्ले अम्मा अदुम कूडे तेरियल बोडी
அங்க சீமபடியாக போன வேண்டாம் அருகே இருக்கக்கூடிய புத்தமுடியோட ஊருடைய கரிகரமாக சங்கமதி இரண்டமத்தை வந்திருக்கிறார் மதுர பாண்டி வள்ளிகம்மா அந்த பாண்டி மடி கோவிலுக்க சென்றால் நிச்சயம் இருவருக்கும் அடிக்கல கிடைக்கும் அந்த பாண்டவர் தெய்வம் இருவரை காப்பாற்ற வள்ளிகம்மா உன்னை காணும் அன்னைகளை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இளம்பெருக்கு இருக்கக்கூடாது ஓடி வந்துவிடு என்னோட ஓடி வந்துவிடு வள்ளிகம்மா போகலாம் ஆமா எங்க இருக்கு சார் ஆ